சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25 மாவட்டங்களில் காலை 10 மணி வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது. நேற்று வானிலை ஆய்வு மையம் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட், மஞ்சள் அலர்ட் விடுத்திருந்த நிலையில் தற்போது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட 25 மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நள்ளிரவில் பல இடங்களில் மழை பதிவாகியிருப்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தற்போது அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பள்ளிகளுக்கான விடுமுறை தொடர்பாக கோவையை பொறுத்தவரைக்கும் தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருந்தது. இதில் வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்திலும் வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதுவரைக்கும் பள்ளிகள் தொடர்பான விடுமுறை தொடர்பான எந்த அறிவிப்பும் தற்போது வரைக்கும் வெளியாகவில்லை. உடனுக்குடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்பான அறிவிப்பை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் தற்போது 25 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்து அப்படின்றது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, இதுல கனமழைக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? தேவப்பிரியன், அடுத்த 3 மணி நேரத்திற்கான முன்னெச்சரிக்கை, மழைக்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை, இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால், புதுவை ஆகிய இடங்களிலும் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அடுத்த 3 மணி நேரத்திற்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி. தமிழரசி.